சக்தி, ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, உண்மையான அன்பு எவ்வளவு பெரிய தவறையும் மன்னிக்கும். பொய்யான அன்பு விலகிச் செல்ல ஆயிரம் காரணங்களை தேடும். ஒரு நல்ல நண்பர் 100 உறவுகளுக்கு சமம். நீ உனது செயல்களுக்காகத்தான் வருந்த வேண்டுமே தவிர பிறர் கூறுவதை எண்ணி வருந்தாதே. ஏனெனில் உன்னை பற்றி உனக்குதான் நன்றாக தெரியும். அர்த்தமில்லாத ஒரு சில சண்டைகளால் அர்த்தமுள்ள ஆயிர சந்தோஷங்கள் தொலைந்து போகின்றது. துணை என்பது உன்னோடு நிற்பவர்கள் அல்ல. உனக்காக வாழ்க்கை முழுவதும் உன்மீது தவறே இருந்தாலும் உன்னை பிறரிடம் விட்டு கொடுக்காமல் இருப்பவர்கள்தான். தினமும் 10 நிமிடமாவது எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்துப்பார். அந்த 10 நிமிடங்களில் உன் மனம் உன்னிடம் பேசுவதை உணர முடியும். பணம் கூட ஒரு சில இடங்களில்தான் தேவைப்படுகிறது. ஆனால் பொறுமை எல்லா இடங்களிலும் தேவைப்படுகிறது. கெட்டவன் சாகும் போது கஷ்டப்படுவான், நல்லவன் சாகும் வரை கஷ்டப்படுகிறானே என்று நீ நினைத்து கொள்கிறாய். ஆனால் அது தவறு குழந்தையே. நான் ஒவ்வொரு முறையும் கூறுவது ஒன்றுதான், தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும், இறுதியில் தர்மமே வெல்லும். ஆகையால் இன்று கஷ்டப்பட்ட நீ கூடிய விரைவில் நிச்சயமாக உன் வாழ்வில் சந்தோஷமான தருணத்தை சந்திப்பாய் என்பதே நிதர்சனமான உண்மை. வாய் தவறி வரும் வார்த்தை கை தவறி விழும் கண்ணாடியை விட கூர்மையானவை. வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது மிக கவனமாக பயன்படுத்து. உதவி என்பது தேவைக்கு அதிகமாக பணம் இருப்பவர்களிடமிருந்து வருவதில்லை, பிறர் தேவைகளை அறியும் மனம் இருப்பவர்களிடமிருந்தே வருவது. என் தங்கமே, நீ பின்னால் இருந்து விமர்சிக்கப்பட்டால் நீ நினைத்துக்கொள் நீ முன்னால் இருக்கிறாய் என்று. பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளியும் இல்லை, மௌனமாக இருப்பவர்களெல்லாம் புத்திசாலியும் இல்லை. கடந்த காலத்தை மறந்துவிடு, முடிந்தவை முடிந்ததாகவே இருக்கட்டும். நிகழ்காலத்தில் வாழ், நிம்மதியும் சந்தோஷமும் தானாகவே வரும். பூமியில் இருப்பவர்களுக்கு நீ இரக்கம் காட்டு, வானத்தில் இருக்கும் இறைவன் உனக்கு இரக்கம் காட்டுவான். மீண்டும் கிடைக்காதா என்று எண்ணும் அளவிற்கு எல்லோருக்கும் அவரவர் வாழ்வில் ஏதோ ஒன்றை தொலைத்துதான் இருப்பார்கள். இப்பொழுதெல்லாம் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை குணத்தை வைத்து முடிவு செய்வதில்லை. உனக்கு தேவைப்பட்டால் அவர்கள் நல்லவர்கள், தேவையில்லை என்றால் கெட்டவர்கள் என்று முடிவு செய்து விடுகிறார்கள். வெற்றிடமாக இருந்த உன் மனதிற்குள் இன்று பல காயங்களை சுமக்கிறாய். என் அன்பு குழந்தையே, அனைத்தையும் விட்டுவிடு, கவலையே வேண்டாம். பிள்ளையே, உனது சோதனை காலங்கள் அனைத்தும் முடிவுற்றது. இனியெல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் அம்மா நான் இருக்கிறேன், எதற்கும் கலங்காதே. அம்மன் அருளால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நினை, நிச்சயம் நல்லதே நடக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபராசக்தி.